வணக்கம். இன்றைக்கி கொரோனா வைரஸ் உலகத்தையே நடுங்க வச்சிட்ருக்கு. முன்னே வயசானவங்க, சுகர் பிபி, உடற்பருமன் உள்ளவங்க தான் தாக்குச்சு. இப்போது சின்ன வயசு பெரிய வயசுன்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் தாக்குது. ஆரம்பத்தில் தொண்டவலி, இருமல், காய்ச்சல், மூச்சு விடுற சிரமம் மட்டும்தான் அறிகுறியாக இருந்துச்சு. இப்போது வயிற்றுப்போக்கு, வாந்தி, தலைவலியும் கூட சேர்ந்துருச்சு. இதில் எந்த அறிகுறி தெரிஞ்சாலும் வீட்டிலேயே வைத்தியம் பார்க்காம உடனே டாக்டர் போய் பார்த்துருங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கணுமா, வீட்டிலேருந்தே வைத்தியம் பார்க்கலாமான்னு டாக்டர் சொல்லுவார். வீட்டில் தங்கி அவர் வைத்தியம் பார்த்துக்கலாம்னா தனியாக ஒரு அறையில் தங்க வச்சுருங்க. சாப்பாட்டு பிளேட்டு, டாய்லெட் எல்லாம் தனியாக இருக்கணும். குழந்தைங்களுக்கும் கொரோனா வரும், ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. குழந்தைங்க மூலமாக பெரியவங்களுக்கு கொரோனா தோற்றிக்கும். அதனால் குழந்தைகளை வெளியே விளையாட விடாதீங்க. கடந்த ஒரு வருஷ காலமாக டாக்டர்கள், நர்ஸுகளும், குடும்பம், குழந்தை குட்டியெல்லாம் மறந்து ராத்திரி பகலாக ஆஸ்பத்திரியில் நம்ம காப்பாற்றுறதுக்கு வைத்தியம் பண்ணி நூற்றுக்கணக்கான பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆஸ்பத்திரியில் 500 பெட்டு தான் இருக்குது. 5000 நோயாளிகள் ஒரே சமயத்தில் போய் என்னை மட்டும் காப்பாற்றுறேன்னு தாருமா திட்டுறமே, அது நியாயமா? யோசிச்சு பாருங்கள். அதனால் அனாவசியமாக வெளியே சுற்றாதீங்க. அப்படி போயே ஆகணும்னா மூக்கு வாயை மாஸ்க் போட்டு நல்லா மூடிக்குங்க. 10 அடி தூரத்தில் நின்று பேசுங்க. கையை அடிக்கடி கழுவிங்க. முன்னாடியே ஊசி போட்டுக்கிட்டால் கொரோனா நம்ம கடுமையாக தாக்காது, உயிர் ஆபத்தும் குறைவு. முழுமையான ஊரடங்கும் ஊசி போட்டுக்கிறோம் தான் கொரோனாவிலிருந்து நம்ம காப்பாற்றணும்னு டாக்டர் சொல்கிறாங்க. நான் 60 வருஷமாக யோகா பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு சின்ன மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுக்குறேன். அதை தினமும் நீங்கள் 50 தடவை பண்ணிங்கன்னா நம்ம உடம்புக்கு வேண்டிய ஆக்சிஜன் அது மூலமாக கிடைக்கும். முதல்ல நெஞ்சு நிமித்தி உட்காருங்க. உட்காந்துட்டு மூச்சை முழுசாக இடுங்க. இழுங்க இழுங்க, இன்னும் ஃபுல்லாக இழுத்து நுரையில் ரொப்ப வச்சுங்க. ரொப்ப வச்சுட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஹோல்டு பண்ணுங்கள். இப்போ மூச்சை வெளி விடுங்க. விடுங்க விடுங்க விடுங்க, முழுசாக விட்டுருங்க. விட்டிங்களா, பழையபடி இப்போ மூச்சை ஃபுல்லாக உள்ளே எடுத்து 8 கவுண்ட் பண்ணிவிட்டு முழுசாக வெளியே விடணும். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்படி தினம் 50 தடவை செய்யணும். இந்த மாதிரி நம்ம எல்லாரும் எச்சரிக்கையாக இருந்து கொரோனாவை ஒழிப்போம், நம்மை நாமே காப்போம்.